அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய சரீரத்தை ஆவியை ஆத்துமாவை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்களாக சேர்ந்து பாடி ஆண்டவரிடத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் ய்யா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம். பரிசுத்தாவியானவரே, இந்த காலை நேரத்திலே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் உம்முடைய சமூகத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய எல்லாம் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன். நீர் அசைபாடும்படி, நீர் உயர்த்தப்படும்படி, நீர் மகிமைப்படும்படி எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே இந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனை வேளையிலே நான் அர்ப்பணிக்கிறேன். வாய்களை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மிடத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே வந்திறங்கி இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பும்படி, உம்முடைய மேகம் எங்களை மூடும்படி இந்த நேரத்தில் எங்களை நாங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நல்லவரே உம் கிருபை என்றென்றும் உள்ளது என்ற பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லவரே உம் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம்.
worship you. Hallelujah, hallelujah, we worship you for who you are. உம்மை ஆராதிப்போம். Hallelujah, hallelujah, உம்மை ஆராதிப்போம் என்றுமே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் இரக்கம் என்றும் உள்ளது, அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஹாலேலூயா, ஹாலேலூயா, உம்மை ஆராதிப்போ. ஹாலேலூயா, ஹாலேலூயா, உம்மை ஆராதிப்போம் என்றுமே. உம்மை ஆராதிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, உம்மை ஆராதிப்போம் என்றுமே. நன்றி இயேசுவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா, ஆமென். அடுத்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஓ, எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை
ஆராதிப்பேன். என்னை பல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை பல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, ஹல்லேலூயா, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், ஹல்லேலூயா, கரடான பாதையில் தூக்கி சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர், கரடான பாதையில் தூக்கி சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். ஆஹா, எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். 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 கதங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. சொல்லலாம், ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து வந்த உண்மைதானா? கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். ஓ, எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை சொல்வோம். எந்த நாதரவே, ஓ ஹல்லேலூயா, சாந்தலல ஹாந்தேனா, ரெபஹாந்தேனா, எம்பதில ஹசிகந்தோ செலலே மஹாந்தே. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாடும். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உற்சாகத்தோட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா.
ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகரே அருமையா போதுகரே அருமையா போதுகரே வற்றாத ஜீவ நதியாக பற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக வாரும் போதகரே கண்ணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவும் போதாதையா கண்ணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவும் போதாதையா நீந்தி நீந்தி மூழ்கணுமே நீந்தி நீந்தி மூழ்கணுமே மிதந்து மிதந்து மகிழனுமே நான் மிதந்து மிதந்து மகிழனுமே வறுமையா போதுகரே வறுமையா போதுகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் மாறுதலே சேரும் இடமெல்லாம் மாறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே வறுமையா போதுகரே வறுமையா போதுகரே வற்றாத ஜீவ நதியாக பற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே பற்றாத நதியாக வாரும் போதகரே கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி பல வீசணும் கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி பல வீசணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும் பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும் அருமையா போதுகரே வறுமையா போதுகரே பற்றாத ஜீவ நதியாக பற்றாத ஜீவ நதியாக வறுமையா வறுமையா போதுகரே வறுமையா போதுகரே பற்றாத ஜீவ நதியாக ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய் கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய் இலைகள் எல்லாம் மருந்தாகணும் இலைகள் எல்லாம் மருந்தாகணும் கனிகள் எல்லாம் உணவாகணும் கனிகள் எல்லாம் உறவாகணும் வறுமையா வறுமையா போதுகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வறுமையா வறுமையா போதுகரே வறுமையா போதுகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ வறுமையா வறுமையா போதுகரே வறுமையா போதுகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதி வறுமையா வறுமையா போதுகரே
வற்றாத ஜீவ நதியாக பரிசுத்தாவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொன்னாள். ஆர்வமுள்ள தாகமுள்ள ஒரு இருதயம் தேவை. கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு எனக்கு போதாது. நான் நீந்தி மகிழக்கூடிய, நீந்தி உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய, நீச்சல் அடிக்கிற அந்த ஆழத்திற்குள்ள என்னை கொண்டு போக வேண்டும் என்கிற ஆர்வமும் தாகமும் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியும். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார், உங்களை நீச்சல் ஆழம் கொண்டு போக விரும்புகிறார். ஓ சாந்தலல பரபல பரபா ரிபஹந்தேலே வாரியா கூட்டலாயா கேதே ஹாலேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்திற்காக தொடர்ந்து நம் தேவனை ஆராதிப்போம். இந்த காலை நேரத்திலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்த தேவன் என்று சொல்லி கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்று சொல்லி ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே சொல்லலாம். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள், உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி நீதா வேணும்னு சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேணும் சொல்லி என்னை ஏற்றுக்கிட்டீங்களே நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசர், உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒரு கண்ணும் எங்கள் மேல் இரக்கமாயிராத போது, எல்லாருடைய கண்களும் எங்களை அருவறுப்பாய் பார்த்த போது,
எங்கள் மேல் பட்சமாய் நீர் வந்து எங்களுக்கு இறங்கி நீர் செய்த உதவிக்காக, உம்முடைய அரவணைப்புக்காக, உம்முடைய ஆறுதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தருமையான இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும், ஆவியிலே நிறைந்து உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு நீர் பாராட்டின உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதியை இந்த ஆராதனையில் தேவன் ஆசீர்வதிப்பார். இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாசிக்கும்படியை தெரிந்து கொண்ட சங்கீதம் 100வது சங்கீதம், நாம் சேர்ந்து வாசிக்கலாம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேன். ஒவ்வொரு வாரம் இந்த ஆராதனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை பாடல்கள் மற்றும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடப்பட்டிருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். hgtclajohn@gmail.com என்கிறதான இமெயில் ஐடியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் அதில் டிஸ்கிரிப்ஷனில் நேரடியாக வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் கிளிக் செய்து நேரடியாக உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படி தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டினார். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த நாளிலே தேவனோடு நடப்போம் அல்லது தேவனோடு நடவுங்கள் என்கிற தலைப்பிலே நின்று நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:21-24 நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:21-24 வாசிப்போம். ஏனோக்கு 65 போது மெத்தூசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய சத்தியத்தை தேவன் இன்றைக்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விட்டுதலையாக்கும் என்கிற வசனத்தின்படி ஆண்டவர், இந்த நாளிலே நாங்கள் தெரிந்து கொள்ள போகிற சத்தியத்தின் மூலமாக எங்களுடைய ஆத்மாவில் காணப்படுகிற கட்டுகளிலிருந்து இன்றைக்கு நாங்கள் விடுதலை அடையும்படி தேவனங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆதியாகமம் புஸ்தகத்திலே 5 நாம் வாசிக்கும் போது அங்கே யார் யாரை பெற்றார்கள், யாருக்கு யார் பிறந்தது, எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் மிக தெளிவாக ஆதாம் துவக்கி எழுதப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம் தான் ஆதியாகமம் 5. அந்த 5 வரிசையாக ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவனுடைய பேரும், அந்த குடும்பத்திற்கு பிறந்த முக்கியமான அந்த முதற் பிள்ளையினுடைய பேரும் அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்திலே ஒரு மனுஷனை பற்றி சில காரியங்கள் சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷனுடைய பேர் ஏனோக்கு என்பதாகும். இப்பொழுது நாம் வாசித்த அந்த பகுதிகள் ஆதியாகமம் 5 இருந்த பகுதியைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட அந்த ஏனோக்கு என்கிற நபரை குறித்து வேதத்தில் எழுதப்படும் போது, ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்றான் என்பதோடு நிறுத்திவிடாமல், இவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து தேவனோடு சஞ்சரித்தான், எத்தனை வருஷங்கள் சஞ்சரித்தான் என்பதை எல்லாம் வேதத்திலே மிக தெளிவாக எழுதியிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம்.
அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அநேகருடைய பெயர்களும் அவர்களுடைய பிள்ளைகளின் பெயர்களும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் பெயர்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏனோக்கை பற்றி பார்க்கும்போது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை பார்க்கலாம். ஆமென். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். 24 வசனத்திலே ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். ஆமென். 22 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த பூமியில் என்ன செய்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதமுடையவர்களாய் நீங்கள் இருந்தாலும், அந்த எல்லா ஆசீர்வாதங்களை எல்லா காரியங்களை விட தேவனோடு இருக்கிற உறவு தான் முக்கியமானது. ஆமென். தேவனோடு இருக்கிற வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் முக்கியமானது. அதியாகமம் 5 அதிகாரத்திலே அநேக மனிதர்கள் இருந்தார்கள். ஆதாமினுடைய பேரதில் இருக்கிறது, அநேக மனிதர்கள் இருந்த போதிலும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு உறவு வைத்திருந்தான், தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான், தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். இந்த மனுஷனுடைய பெயர் விசேஷமாக சொல்லப்பட்டு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, ஆமென், வேதத்தில் அநேக இடங்களிலே ஏனோக்கை பற்றி எழுதியிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? நன்றாக பார்க்கிறோம். ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்னவென்று சொன்னால், தேவனோடு கொண்டிருக்கிற உறவு, தேவனோடு கொண்டிருக்கிற அந்த ஐக்கியம்தான் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. புதிய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் போது யோவான் இப்படியாக எழுதுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அவருடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் இன்றைக்கு யாரோடு இருக்கிறது? யாரோடு நாம் அதிகமாக ஐக்கியம் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. வாசிக்கலாம் ஆதியாகமம் 5:22 மாத்திரம். ஆதியாகமம் 5:22 ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இந்த இடத்திலே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு சஞ்சரித்து என்கிற அந்த சஞ்சரிப்பு என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இந்த வார்த்தைக்கு மொத்தம் 3 விளக்கங்கள் உண்டு. முதலாவது விளக்கம், தேவனோடு நடத்தல், தேவனோடு நடப்பது என்பது தான் முதலாவது விளக்கம், தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது, தேவனோடு வாழ்தல், தேவனோடு வாழ்கிறது தான், ஆமென், இரண்டாவது விளக்கம். மூன்றாவது விளக்கம் என்னன்னு பார்த்தா, தேவனோடு கூட இருக்கிறது தான் மூன்றாவது விளக்கம். ஸோ முதலாவது தேவனோடு நடக்கிறது, ரெண்டாவது தேவனோடு வாழ்வது, மூன்றாவது தேவனோடு கூட இருக்கிறது. இந்த மூன்றுமே ஏனோக்கு இருந்தது. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனோடு என்ன செய்து கொண்டிருந்தான்? சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த பொல்லாத உலகத்திலே, ஆமென், பாவத்திலே மனிதர்கள் மாண்டு கொண்டிருந்த அந்த நேரத்திலே ஒரு மனுஷன், முழு உலகத்திலும் ஒரு மனுஷன், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான், தேவனோடு நடக்கிறவனாயிருந்தான், தேவனோடு வாழ்கிறவனாயிருந்தான், தேவனோடு கூட இருக்கிறவனாயிருந்தான். ஆமென். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த இந்த மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் மறந்துவிடவே இல்லை. அவனை சரி எழுதி வைத்திருக்கிறார். சரியாக என்று சொன்னால், 300 வருஷம் இவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்பதை சரியாக எழுதி வைத்திருக்கிறார். நாம் ஆங்கில வேதாகமத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஈனாக் வாக் வித் காட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு தேவனோடு நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, நம்முடைய பொது மொழிபெயர்ப்பு, அதாவது பழைய மொழிபெயர்ப்பில் தமிழ் வேதாகமத்தை நாம் பார்க்கும் போது அதிலும் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு தேவனோடு நடந்தான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். சோ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். ஆமென். தேவன் ஏனோக்கோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே
கர்த்தர் என்னோடு நடக்க வேண்டும், கர்த்தர் என்னோடு வர வேண்டும், கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும், அவர் என்னோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, வேதத்திலே ஒரு இடத்துல கூட சொல்லப்படவில்லை தேவன் இந்த குறிப்பிட்ட மனுஷனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று. ஒரு இடத்திலும் வேதத்தில் இல்லை. இரண்டு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனிதனிடத்திலே நேரே வந்து யாரோடும் அவர் சஞ்சரிக்கிறதில்லை. ஆமென். நாம் தான் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக, அவரோடு நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் கர்த்தர் மனிதர்களோடு சஞ்சரிக்கிறதில்லை என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் அவர் மனிதர்களோடு சஞ்சரிக்கிறதில்லை, மனிதர்களோடு ஏன் அவர் நடக்கிறதில்லை என்றால், அவருடைய பாதைகள், அவருடைய வழிகள் உயர்ந்தது. அது பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரமாக, அவ்வளவு தூரமாக அவருடைய வழிகள் உயர்ந்ததாக இருக்கிறது. ஸோ அப்பேற்பட்ட உயர்ந்த வழிகளுடைய தேவன் ஒரு மனிதனுடைய வழிகளில் இறங்கி வந்து நடப்பது மிகவும் கடினமானது. அப்போ மனிதன் தான் தேவனோடு கூட நடக்கிறவனாய் மாற வேண்டும், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் மாற வேண்டும், தேவனோடு பேசுகிறவனாய், தேவனோடு வாழ்கிறவனாய் அவன் மாற வேண்டும். ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய், தேவனோடு பேசுகிறவனாய் அவன் மாற வேண்டும். நம்முடைய ஜபங்களில் அநேக நேரத்திலே ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே என்னோடு வாரும், என்னோடு வாரும், என்னோடு வாரும் என்று நாம் கேட்போம். அல்லது நீங்கள் செய்கிற ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே நீர் என்னோடு இருக்க வேண்டும், நீங்க தான் இதை செய்யணும் என்று கேட்போம். அநேக நேரங்களில் அந்த ஜெபம் தவறானது தான். ஏனென்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய வழிகளில் நடக்கும்போது அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய சுயமான யோசனைகளிலே, சுயமான முடிவுகளை எடுக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறதே இல்லை. அவர் நம்மோடு இருக்கிறதை நம்மால் உணர முடிகிறதில்லை. அதனால தான் அநேக நேரத்திலே ஆண்டவர் இல்லாதது போல நாம் உணர்ந்து அநேக கவலைகளிலே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சோ ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டிய அந்த ஜெபம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே நான் உம்மோடு இருக்க வேண்டும், உம்மோடு நான் பழக வேண்டும், உம்மோடு நான் உறவாட வேண்டும், அதிகமான நேரத்தை நான் உம்மோடு செலவிட வேண்டும், ஓ நான் உம்மோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். யோவான் கிழது நிருபத்திலே அந்த வசனம் இவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம், எங்களுடைய நட்பு, எங்களுடைய அந்த ஃபெலோஷிப் யார் கூட இருக்கிறதாம், பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சோ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டிருந்தான், ஏனோக்கு தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த நாட்களிலே நாமும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக, நாமும் தேவனோடு வாழ்கிறவர்களாக, தேவனோடு நடக்கிறவர்களாக, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக வாசிக்கலாம் ஆதியாகமம் 5:21-24 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஏனோக்கு 65 போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மறுபடி வாசிக்கலாம். ஏனோக்கு 65 போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இந்த வசனத்தை, 21 வசனத்தை நாம் நன்றாக கவனித்து பார்க்கும்போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஏனோக்கு 65 போது மெத்துசலாவை என்ன செய்தான், பெற்றான். 22 சொல்லப்பட்டிருக்கு, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின், பெறுவதற்கு முன்பாக அல்ல, பெற்ற பின் 300 தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்த பிறகு நமக்கும் தேவனுக்கும் உண்டான அந்த உறவு இருக்கிறது பாருங்க, நமக்கும் தேவனுக்கும் உண்டான அந்த நிலை, உறவு நிலை சரியாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. சாலமோன் ராஜாவாகிற வரைக்கும் அவன் என்ன செஞ்சாலும் அது ஒரு பெரிய இஷ்யூவாக போகிறது இல்லை,
ஆனால் அவன் ராஜ்ய பாரத்துக்கு வந்த பிறகு அவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் மிகவும் முக்கியமானவை. தாவீது வனாந்திரத்தில் அலைந்து திரிகிற போது அவன் என்ன காரியங்கள் வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், ஆனால் அவன் சிங்காசனத்திற்கு வந்த பிறகு அவன் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை உயர்த்த துவங்கும் போது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க துவங்கும் போது, அந்த ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை குறித்து மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் மட்டுமே. உங்களுடைய உயர்வுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் மட்டுமே. நீங்கள் கையில் வைத்திருக்கிற பணங்களுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் மட்டுமே. ஸோ இந்த காரியத்தை நன்றாய் உணர்ந்தவர்களாய் உங்களுடைய கவனம் தேவன் மேல் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. நிறைய நேரங்களிலே நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது சில நேரங்கள் நாம் நம்முடைய கவனத்தை நம்முடைய ஆசீர்வாதங்களின் பக்கமாக திருப்பி விடுகிறோம். நம்முடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் நம்முடைய சொந்த திறமையின் மேலே நாம் என்ன செய்கிறோம், திருப்பி விடுகிறோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதற்கு முன்பாக அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கவில்லை. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் ஒரு நிலையை அடைந்த உடனே, ஒரு இடத்திற்கு வந்தவுடனே அவன் தேவனோடு சஞ்சரிக்க துவங்குகிறான், தேவனோடு பேச துவங்குகிறான், தேவனோடு நடக்க துவங்குகிறான், ஓ தேவனோடு வாழ துவங்குகிறான். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையை அடைந்த பின்பு, தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட துவங்கின பின்பு, நாம் மிகவும் ஜாக்கிரதையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். எதற்காக? அவரோடு உள்ள உறவுக்காக. ஆமென். எந்த மனுஷன் தேவனோடு உள்ள உறவை இழந்து போகிறானோ அங்கே நிறைய பிரச்சனைகள் வருகிறதை பார்க்கிறோம். இருந்தாலும் கை நிறைய பணம் நமக்கு இருந்தாலும் நம்முடைய கவனம் இருக்க வேண்டியது ஆண்டவர் மேல் மாத்திரமே. இந்த மனுஷன் ஓ தன்னுடைய தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான். எங்கே உறவுகள், எங்கே தேவனுக்கும் மனுஷனுக்குமான உறவு பாதிக்கப்படுகிறதோ அங்கே அநேக கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேருகிறது, அநேக போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேருகிறது. எப்பொழுது இந்த இளைய குமாரன் விடுதலை அடைந்தான் என்று சொன்னால், எப்பொழுது அவன் திரும்பி வந்தானோ அப்பொழுது தான் விடுதலை அடைந்தான். ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு தூரமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளில் கர்த்தர் உங்களை அழைக்கிறார், நீங்கள் மறுபடி அவரிடத்திலே வர வேண்டும். ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது கர்த்தர் ஆதாமை பார்த்து கூப்பிட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டார். அவன் பாவம் செய்தான் என்று தெரிந்த போதிலும், ஏவாள் பாவம் செய்தாள் என்று தெரிந்த போதிலும் அவனை கூப்பிட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். உங்களை ஆண்டவர் இந்த நாளிலே கூப்பிடுகிறார், நீங்கள் அவரிடத்தில் வந்து அவரோடு சேர வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் விரும்புகிறார். அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முன் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, மெத்துசலாவை பெற்ற பின், எத்தனை வயதில் மெத்துசலாவை பெற்றான், 65 வயதாகும் போது மெத்துசலாவை பெற்றான். ஆமென். அந்த 65 வயதான போது இவன் மெத்துசலாவை பெற்ற பின் தேவனோடு சஞ்சரிக்க துவங்குகிறான். அவன் எவ்வளவு காலம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிப்போம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எவ்வளவு காலம் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்பது மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க போய் தேவனுடைய சமூகத்தில் செலவிடும் நேரம் எல்லாம் கணக்கிடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். ஆமென். ஜெப அறையிலே நீங்கள் அழுது அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜெப நேரம் எல்லாம்
கணக்கிடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனோக்கின் வாழ்நாள் முழுவதும் 365 வருஷம். அதிலே 300 வருஷம் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அந்த 300 வருஷம் மிக தெளிவாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இவன் 300 வருஷம் தான் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அதுக்கு முன்னாடி அவன் சஞ்சரிக்கல. மெத்தூசலா எப்ப பிறந்தானோ அதுக்கப்புறம் தான் இவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் செலவிடுகிற ஒவ்வொரு மணி துளிகளும் கணக்கிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு நொடியாயிருக்கலாம், ஆமென், ஒரு நிமிடமாயிருக்கலாம், ஒரு மணி நேரமாயிருக்கலாம், இரண்டு மணி நேரமாயிருக்கலாம், நீங்க விடுகிற கண்ணீர் சொட்டுகளாயிருக்கலாம். ஒவ்வொரு துளி நிமிடங்களும் தேவனுடைய பார்வையில் அவைகள் கணக்கிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால நீங்க நினைக்க வேணாம், என்னுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கலையா, என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கவில்லையோ என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். நீங்கள் செலவிடுகிற ஒவ்வொரு மணி துளிகளும் ஆண்டவர் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். தேவனோடு நடக்கிறதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆதியாகமம் 22:4 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 22:4 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 3 நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பிரியமானவர்கள், இந்த செய்தியிலே நாம் தேவனோடு நடக்கிறதை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இப்பொழுது நாம் வாசித்த இந்த பகுதியிலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 6 வசனத்திலே, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேரும் சேர்ந்து போனார்கள். யாரு? தகப்பனும் மகனும் சேர்ந்து போனார்கள், கூடி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் இருமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். 8 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் இருவரும் கூடி போய், சேர்ந்து போய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் மகனாகிய ஈசாக்குக்கும் இடையே நடந்த ஒரு ஒரு உரையாடல் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இரண்டு பேரும் கூடி போனார்கள், சேர்ந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு தன் தகப்பனோடு நடந்தது போல நாமும் தேவனோடு நடக்க பழகி கொள்ள வேண்டும். அவர் எங்கே அழைத்து கொண்டு போகிறார் எனக்கு தெரியாது, என்ன செய்ய போகிறார் எனக்கு தெரியாது, ஆனால் என் மேல் ஒரு சுமையை வைத்திருக்கிறார், என் மேல சில விறகு கட்டைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, என் மேல் சில பாரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவு பாரங்கள் என் மேல் வைக்கப்பட்டாலும், எவ்வளவு சுமைகள் என் மேல் வைக்கப்பட்டாலும், எப்படி ஈசாக்கு தன் தகப்பனோடு கூடி போனானோ, சேர்ந்து நடந்து போனானோ, அதே போல நானும் என் தேவனோடு சேர்ந்து நடந்து போவேன். என் மேல் இருக்கிற பாரங்களை பார்த்து நான் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன். அநேக கேள்விகள் எனக்கு உண்டு, அநேக எண்ணங்கள் யோசனைகள் எனக்குள் உண்டு, ஆனாலும் என் மேல் பாரங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் என் தகப்பனோடு சேர்ந்து நான் நடந்து போவேன் என்கிற எண்ணம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஈசாக்குக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான் இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் இருந்தது. தகப்பனோடு சேர்ந்து நடந்து போனான். நான் வரமாட்டேன் என்று சொல்லவில்லை, உங்களோடு நான் வருவதில்லை என்று சொல்லவில்லை. ஆமென். தன்மேல் ஏற்றப்பட்ட அந்த பாரத்தையும் சுமந்து கொண்டு அன்றைக்கு ஈசாக்கு தேவனோடு நடந்து சென்றான். உங்களுக்கு ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறதா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து
தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து ஓ தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்றி வர கடவன். நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி செல்ல விரும்பினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு நீங்கள் தேவனுக்கு பின் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு நீங்கள் பின் செல்ல வேண்டும். அன்றைக்கு ஈசாக்கு பாரமான விறகு கட்டைகளை தன் தோள் மேல் வைக்கப்பட்ட விறகு கட்டைகளை எடுத்துக்கொண்டு ஓ அவன் தன் தகப்பனோடு சேர்ந்து நடந்து போனான். ஓ உங்களுடைய பாரங்கள் உங்களை தேவனை விட்டு ஒரு நாளும் பிரித்து விடவே கூடாது. உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் உங்களை ஒரு நாளும் தேவனை விட்டு பிரித்து விடவே கூடாது. உங்களுடைய கண்ணீர்கள் ஒரு நாளும் உங்களை தேவனை விட்டு பிரித்து விடவே கூடாது. எத்தனை பாரங்கள் உங்கள் மேல் சுமத்தப்பட்டாலும், எத்தனை கண்ணீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நேரிட்டாலும், எத்தனை சோதனைகள் உங்களுக்கு வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையில் நீங்கள் போய் கொண்டிருந்தாலும், தேவனோடு சேர்ந்து நடக்கிற அந்த அனுபவம் ஒரு நாளும் உங்களை விட்டு பிரிந்து விடாதபடிக்கு நீங்கள் எப்போதும் தேவனோடு நடக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய உறவில் எச்சரிக்கையாயிருங்கள். தேவனோடு இருக்கிற அந்த உறவில், அந்த இணைப்பில் மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சூழ்நிலைகளையும் பார்த்து தேவனை ஒரு நாளும் நீங்கள் விட்டுவிடவே கூடாது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஈசாக்குக்கு நிறைய கேள்வி இருந்தது. தேவனோடு நடந்து போகும்போது, தேவனோடு பிரயாணத்தில் இருக்கும்போது சில நேரங்களில் உங்களுக்கு கேள்விகள் வரலாம். இன்னும் எத்தனை தூரம் நான் இப்படி பயணிக்க வேண்டும், இன்னும் எத்தனை தூரம் இதே பாரத்தோடு நான் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக கேள்விகள் உங்களுக்குள்ளே வரலாம். பிரியமானவர்களே, தகப்பன் உங்களோடு வருகிறதினால், ஓ உங்களை பெற்ற உங்கள் தகப்பன் உங்களோடு வருகிறதினால், ஒரு நாளும் உங்களை கீழே விழத்தள்ளி பார்த்து சந்தோஷப்படுகிறவர் அல்ல, ஒரு நாளும் உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நகைத்து ஏளனம் செய்கிறவர் அல்ல. அவர் உங்களோடு இருக்கிறபடியினாலே ஒரு நாளும் நீங்கள் கீழாக மாட்டீர்கள், ஒரு நாளும் நீங்கள் கீழே போய்விட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தகப்பனோடு பயணிக்கிறதுனால ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கை தவறா போகவே போகாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன இருக்கோ இல்லையோ பரவாயில்ல, நீங்கள் தகப்பனோடு பயணிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் தவறாக போகிறதே இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். இப்படி நீங்கள் தகப்பனோடு போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? இவ்வளவு பிரச்சனையை சகிச்சுட்டு நான் தகப்பனோடு நடந்து போகிறேன், என்ன நடக்கும் என் வாழ்க்கையில்? வாசிக்கலாம் 9வது வசனம். தேவன் சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அவனுக்கு, அதாவது ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனோடு நடக்கும்போது ஆயத்தம் பண்ணப்பட்ட, உங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடத்திற்கு ஆண்டவர் உங்களை கூட்டி கொண்டு வருவார். ஆமென். அந்த இடம் ஆரம்பத்திலே கஷ்டம் போல காணப்பட்டாலும், ஆரம்பத்திலே அந்த இடம் ஒரு 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 போராட்டமான சூழ்நிலை போல காணப்பட்டாலும், அந்த இடம் தான் இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிற யெகோவா ஈரே என்று அழைக்கப்படுகிற இடமாயிருக்கும். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு இடமாயிருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு இடமாயிருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், பாரத்தை சுமந்து கொண்டு, உங்கள் மேலே வைக்கப்பட்ட பாரத்தை சுமந்து கொண்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரோடு நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும், நடந்து கொண்டே இருக்கணும். நீங்கள் நடக்க 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 யெகோவாயிரே என்று பெயரிடப்படுகிற அந்த ஒரு ஸ்தலத்திற்கு ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போவார். நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுடைய எல்லா காரியங்களும் அங்கே பார்த்து கொள்ளப்படும். யெகோவாயிரனா தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் வாசித்த இந்த வசனங்களிலே 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பாரங்களை வைக்கிறது கர்த்தர் தான் என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது. எல்லா பாரங்களும் பிசாசினால் வருகிறது அல்ல. சில நேரங்களில் கர்த்தரே சில பாரமான கட்டைகளை உங்கள் மேல் என்ன செய்வார், வைப்பார். தகப்பனுக்கு தெரியும் என் பிள்ளை சுமக்கக்கூடிய அளவு எவ்வளவு என்று சொல்லி தகப்பனுக்கு என்ன செய்யும், ரொம்ப நன்றாக தெரியும். திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க ஒரு நாளும் அனுமதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. திராணிக்கு மேலே உங்களை ஆண்டவர் சோதிக்க மாட்டார்.
திராணிக்கு மிஞ்சின பாரத்தை உங்கள் மேல் ஒரு நாளும் ஆண்டவர் சுமத்த மாட்டார். அவருக்கு தெரியும், அவர் வச்ச பாரம் அவருக்கு தெரியும். என்னுடைய மகனால அல்லது என்னுடைய மகளால சுமக்கக்கூடிய பாரம் தான் இதுன்னு தெரிஞ்சுதான் என்ன செய்கிறாரு, அந்த பாரத்தை தூக்கி உங்கள் மேல் என்ன செய்கிறார், ஆண்டவர் சில நேரங்களில் வைக்கிறார். பரவாயில்லை, பிரச்சனை இல்லை, அந்த பாரத்தோடு நீங்கள் அவரோடு நடந்து செல்லுங்கள். ஆமென். அந்த சிலுவையோடு அவரோடு நடந்து செல்லுங்கள். அப்படி நீங்கள் நடந்து செல்லும்போது அற்புதமான ஒரு முடிவை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நல்ல முடிவு ஆண்டவர் வைத்திருக்கிறார், சரியான ஒரு முடிவு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக, தேவனோடு சஞ்சரிப்பதற்கு நமக்கு என்ன தகுதிகள் வேண்டும், ரெண்டு நிமிஷத்தில் பார்த்து முடிக்க போகிறோம். தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். ஆதியாகமம் 6:8-9 வசனங்களில் இப்படியாக வாசிக்கிறோம், வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த அடுத்து ஒரு மனுஷன், ஏனோக்கை போல அடுத்து ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் பேர் நோவா. இந்த மனுஷன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதியிருக்கிறதுக்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால், உங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த தகுதி என்னன்னு சொன்னான், நீதிமானும் உத்தமனுமாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஆமென். நீதிமானும் உத்தமனுமாய் நாம் இருந்தால் தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த பாக்கியம், ஏற்கனவே நம்ம மூன்று விளக்கங்கள் பார்த்துருக்கோம். ஒன்று, தேவனோடு நடப்பது. இரண்டாவது, தேவனோடு வாழ்வது. மூன்றாவது, தேவனோடு இருப்பது. இந்த மூன்று காரியங்களை நாம் செய்கிறதற்கு நமக்கு தேவை என்னன்னு சொன்னால், நீதிமானாகவும் உத்தமனாகவும் வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, அப்படிப்பட்ட உறவை எனக்கு தாரும். உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய, உம்மோடு வாழக்கூடிய, உம்மோடு நடக்கக்கூடிய, உம்மோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேட்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாள் காலை நேரத்தில் எங்களுக்கு தந்தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி எங்களுடைய ஐக்கியமுமோடு இருக்கட்டும் என்று வாய்களை திறந்து சொல்லலாமா? ஆமென். அப்பா, எங்களுடைய ஐக்கியமுமோடு இருப்பதாக, எங்களுடைய ஐக்கியமுமோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். உம்மோடு நடக்கிற ஒரு பாக்கியத்தை, உம்மோடு வாழ்கிற பாக்கியத்தை, உம்மோடு சஞ்சரிக்கிற அந்த பாக்கியத்தை தேவனங்களுக்கு தந்தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலை நேரத்தில் இந்த நாளிலே தேவனோடு நடப்போம் என்கிற தலைப்பிலிருந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறதற்கு எங்களுக்கு பாராட்டினோம். உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உம்மோடு நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பாரமான சுமைகள் எங்கள் மேல் சுமத்தப்பட்டிருந்தாலும் உம்மோடு சேர்ந்து நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எப்படி ஆபிரகாமும் ஈசாக்கும் ஒருமித்து அவர்கள் கூடி போனார்களோ, அதே போல நாங்களும் உம்மோடு சேர்ந்து இருக்கிற அந்த பாக்கியத்தை தேவனங்களுக்கு தருவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஒருபோதும் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பாரம் ஆண்டவரே, உம்மை விட்டு எங்களை பிரித்து விடாதபடிக்கு தேவன் எங்களை கிருபையாய் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். இங்கே இருக்கிற தமிழ் ஜனங்கள் ஆண்டவரே அனைவரையும் தேவன் தொட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்பட அவர்களும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கெடுக்க, அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற வசனத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மூலமாய் ஆண்டவரே இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், இவர்களும் உம்மை
அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காகவும் நீர் இரத்தம் சிந்தி இருக்கிறீர், அவர்களுக்காகவும் நீர் மரித்திருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்பட தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அன்னுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டபடி ஆலயத்தில் சேர்க்கப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே நீர் செய்ய போகிறதற்காக நன்றி. உம்முடைய திட்டத்திற்காக, உம்முடைய தரிசனத்திற்காக, உம்முடைய வேலைக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு இணைந்து ஆண்டவரே வேலை செய்கிறவர்களாய், உற்சாகமாக வேலை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஒவ்வொரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யப்பட நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற வாரத்தை தேவன் ஆசீர்வதியும், ஆண்டவரே செய்யவிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா காரியங்களும் பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.